இந்த உலகத்தில் மனுஷன் வந்துட்டு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அவனுக்கு வந்து நிறையா விதமான சயின்ஸ் அண்ட் நாலேஜ் கிடச்சதுக்கப்புறம் அவன் கேட்குற பல கேள்விகளில் ஒன்று என்னென்னா, நம்ம எப்படி உருவானோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த விஷயத்துக்கான பதில் தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷிஸ். பட் அதுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னுமே இவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துமே நம்மளால் சொல்ல முடியல. உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுல நமக்கு எக்கச்சக்கமான தியரிஸ் இருக்குது. ஆனால் அந்த தியரிஸ்லேயும் யார் அதை மோஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ, இந்த வேர்ல்டு பீப்புளால் இது வந்து வேர்ல்டு சயின்டிஸ்டால் இது வந்து ரொம்பவுமே அக்செப்ட் ஆகிருக்கோ, அதை தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தியரியை நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஒரு ரெண்டு தியரியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். மேபி உயிரினங்கள் வந்து பூமியிலேயே உருவாகிருந்திருக்கலாம், இல்லை வேறு ஒரு பிளானெட்ல இருந்தோ, இல்லை வேறு ஒரு சோலார் சிஸ்டம்லேருந்தோ வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் வந்து ஏலியன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஏலியன் இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, அதை மறந்துடாதீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு மட்டும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லிக்கானையும் மறக்காமல் வைக்கிறீங்க. போன எபிசோடில் பூமியெல்லாம் எப்படி உருவாச்சு பிக் பேங் தியரிக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விஷயம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் உயிர்கள் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு தியரி என்ன அப்படின்னா, நம்ம பூமியில் எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் இருந்திருக்கோம் இல்லையா ஸ்டார்டிங் டைமில், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஃபியூஸ் ஆகி நிறையா ரியாக்ஷன்ஸ் நடந்து இந்த உயிரினங்கள் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கடலில் தான் உருவாயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தான் நிறையா எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சரும் சரௌண்டிங்ஸும் இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து ஒரு கம்ப்ளீட்டான ப்ராடக்டாக உருவான ஒரு ஸ்பீஷிஸ் தான் பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குற எல்லா ஆர்கானிசமாகவே இருந்துகிட்ருக்கு. யோசிச்சு பாருங்கள், பாக்டீரியாவிலிருந்து எல்லாம் உருவாயிருக்கும். எப்பட்றா அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு நம்ம எவல்யூஷன் சொல்கிறோம். ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், அதை நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் இன்னொரு எபிசோடில். ஆனால் இப்போதைக்கு இதுவே போதும். ஸோ பாக்டீரியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி தான் மெரைன் ஆர்கானிசம், அதுக்கப்புறம் கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே வந்து உருவாச்சு. அது கடல்லிருந்து நிலத்துக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா அங்கேயே இருந்தால் சாப்பாடு குறைபாடு நடந்து அதுக்குள்ளேயே எல்லா உயிரினங்களுக்குள்ளேயுமே சண்டை நடந்து எல்லாமே இறந்துடும். அதனால அது வேறு ஒரு இடத்த தேடி போகணும் இல்லையா, அந்த மாதிரி வந்தது தான் லேண்டு. ஸோ டிக் டேலிக் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் தான் ஃபஸ்ட்டு லேண்டுக்கு வந்துச்சு. அதிலிருந்து தான் எவால்வ் ஆகி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா நிலவாழ் உயிரினங்களுமே நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைனாசர்லேருந்து நம்ம வாழ்கிற மனுஷன், எலி, எல்லாமே தவளை, எல்லாமே வந்துட்டு தவளை கூட அது தான் வந்துச்சு. தவளை முதல்ல இந்த மாதிரி தண்ணியிலையும் வாழ்கிற நிலத்துலையும் வாழ்கிற உயிரினங்களும் அதுக்கிட்ட இருந்தான் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக ஆம்ஃபிபியன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, நான் சொன்னலை தவளை முதல்ல, இதிலிருந்து தான் மனுஷன், டைனாசர், அப்புறம் வந்து பேர்ட்ஸ், இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம டைனாசர் உருவானதுக்கப்புறம் தான் ஆஸ்ட்ராய்டு வந்து டைனாசரை மொத்தமாக போட்டு தெளிச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்லாம் மிச்சம் இருக்கும் இல்லையா. பெரிய ஆர்கானிசம் தான் ஆஸ்ட்ராய்டு இம்பேக்டில் அதிகமாக அடி வாங்குச்சு, ஆனால் சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் எல்லாமே புடச்சிருந்துச்சு. இந்த எலி மாதிரி சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தான். அதில் ஒன்று தான் மேமல்ஸ். ஸோ இந்த மேமல்ஸ் தான் கொஞ்சமாக எவால்வ் ஆகி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய குரங்கு, ஏப்ஸாக உருவாச்சு. அதுக்கப்புறம் அது இன்னும் வருஷங்கள் போக 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 மங்கியிலேருந்து மனுஷன் வந்தான். இந்த மாதிரி தான் எவல்யூஷன் செயின்ங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கடலில் இருக்க உயிரினங்கள், அதுக்கப்புறம் நிலத்துக்கு வந்துச்சு, நிலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி நம்ம இன்றைக்கி பார்க்குற எல்லா உயிரினங்களுமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய எவல்யூஷன் நடக்கிறதுக்கு முதல் காரணம் அந்த பாக்டீரியா தான். ஆனால் அந்த பாக்டீரியா இல்லை அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய எந்த ஒரு ஆர்கானிசமே நம்ம இன்றைக்கி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த அந்த ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் மட்டும் இல்லை அப்படின்னா டைனாசர் இன்னுமே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம், நம்ம இன்னத்துக்கும் இவ்வளோ பெரிய ஒரு உயிரினமாக எவால்வ் ஆகிருக்கவே வாய்ப்பில்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது நேச்சரும் சில விஷயங்களை நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்தங்காட்டி தான் நம்ம இந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த உயிரினங்கள் எல்லாமே எவால்வ் ஆனாலுமே இன்னொரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆஸ்ட்ராய்டு பாக்டீரியா வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில், பாக்டீரியா இந்த உலகத்தை டாமினேட் பண்ணிட்டு இருந்த காலத்தில் வந்து மோதி இருந்துச்சு அப்படின்னா, அது இடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ரெண்டு கல் இடித்தா அதோட சின்ன சின்ன பாகங்கள் எல்லாமே எல்லா இடத்துக்கும் செதறும் இல்லையா. அப்போ செதறும் போது அது ஏன் வந்து ஏர்த்தை தாண்டி செதறி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆஸ்ட்ராய்டு வந்து மோதுது அப்படின்னா, அதில் இருக்க சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஏர்த்தை விட்டு வெளியே கிராவிட்டியை தாண்டி இன்னொரு பிளானெட்டுக்கு ஏன் போயிருக்கக்கூடாது, மேபி ஸ்பேஸுக்கு வந்திருக்கலாம்ல. அந்த ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல வேறு ஏதாவது பிளானட் வரும்போது அந்த பிளானெட்டில் போய் அது மோதிருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வீனஸாக இருக்கட்டும், மார்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏர்த்தில் வர்ற எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸுமே வந்து இடித்ததுக்கப்புறம் ஏர்த்தில் இருக்க சின்ன சின்ன பாகங்கள் எல்லாம் பூமியை விட்டு வெளியே போகும், அதாவது ஏர்த்தை விட்டு வெளியே போகும். அந்த டைமில் அதில் பாக்டீரியாஸ் இருந்திருக்கலாம் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸில். அந்த பாக்டீரியாஸ் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உருவாகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்த் வந்து உருவாகும் போது எல்லா பிளானட்ஸுமே முக்கால் வயசு வீனஸும் மார்ஸும் வந்து பூமி மாதிரி தான் இருந்துச்சு. சில சில கண்டிஷன்ஸ்னால தான் இன்றைக்கி அதில் உயிர் வாழ முடியாத மாதிரி கண்டிஷனுக்கு மாதிரி இருக்குது, ஆனால் அந்த டைமில் அது இருந்துச்சு. அப்போது இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் மார்ஸுக்கு போயிருந்துச்சு அப்படின்னா மேபி அங்கே உயிர்கள் உருவாகிருக்கலாம். அதுவே இன்னொரு சோலார் சிஸ்டமுக்கு போயிருந்துச்சுன்னா என்ன இருக்க வச்சு பாருங்களேன், இன்னொரு சோலார் சிஸ்டம் இருக்குது, அந்த இடத்துல ஏர்த் மாதிரி இன்னொரு பிளானட் இருக்குது,
அந்த பிளானெட்டில் தண்ணி, உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு எல்லாமே தேவையான தண்ணி, காற்று, ஆக்சிஜன் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், இந்த பாக்டீரியாஸ் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே மறுபடியும் அதுக்கு உயிர் வந்து, அதாவது ஸ்பேஸுக்கு போனது எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும் இல்லையா, அங்கே எந்த ஒரு பாக்டீரியானாலுமே வாழ முடியாது. அங்கே இருக்க ரேடியேஷன்ஸ்னாலேயா இருக்கட்டும், வேக்யூமாக இருக்கிறங்காட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து ஸ்பேஸில் உயிர்கள் வாழ முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் அது எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிருக்கும். மறுபடியும் எந்த ஒரு பிளானெட்டுக்கு போதோ அந்த இடத்துல உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஏற்றமான சூழ்நிலையாக இருந்துச்சு அப்படின்னா, அங்கே அந்த பாக்டீரியாஸ் மறுபடியும் வந்து உயிரெழுத்து அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பாக்டீரியாஸோட டாமினேட் பண்ணி அங்கே வந்து மற்ற ஆர்கானிசம் உருவாக்கலாம். ஸோ இதனாலேயே எல்லா சோலார் சிஸ்டம்லேயும் உயிர்கள் இருக்கணும்னு சொல்லிட முடியாது, ஆனால் ஏலியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. மேபி அது இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்மளை விட பின்தங்கி இருக்கலாம், இல்லை நம்மளை விட முன்தங்கி இருக்கலாம். ஏன் ஏர்த்துலேருந்து தான் லைஃப் போச்சுன்னு நம்ம சொல்லணும், வேறு ஒரு பிளானட்லேருந்து கூட ஏர்த்துக்கு லைஃப் வந்துருக்கலாம்ல. எப்படி நம்ம வந்து இப்படி தான் நடந்துச்சு நம்மளால சொல்ல முடியும்? இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கெமிக்கல் காம்பனன்ஸ்லாம் சேர்ந்து பாக்டீரியாவை மாறிச்சுன்னு சொன்னால, அது ஏன் வேறு ஒரு பிளானட்டில் நடந்து அந்த பிளானட்லேருந்து இருக்க பாக்டீரியா சொல்ல வேற ஒரு ஆர்கானிசமோ பூமிக்கு வந்து பூமியில் இந்த மாதிரி உயிரினங்கள் உருவாயிருக்கூடாது? அப்படி பார்க்கும்போது அவங்க நம்மளோடமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, ஏன்னா ஆஸ்ட்ராய்ட்ஸ் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். அப்போது அவங்க நம்மளோட பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் மோர் அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கான எபிசோட், இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது சஸ்பென்ஸ், நீங்கள் அந்த எபிசோடை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டடா.